पुण्याम्भोज विकासाय पापध्वान्त क्षयाय च श्रीमान् आविर्भूत भूमौ रामानुज दिवाकरः नचेद् रामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रबध्यन्ते जन्तवो हन्तमादृशः। இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவத் ராமானுஜருடைய பெருமை கூற வந்தவை. ஒவ்வொரு ஜீவனுடைய ஞானம் மலர வேண்டும். அதை ஒரு தாமரையாக கொண்டால் இருட்டு விலகி சூரியன் உதித்தால் தாமரை மலரும். ஒரு ஆத்மாவுடைய ஞானம் மலருதலை தாமரை மலருவதாக கொள்ளுவோம். அப்ப இருள் விலக வேண்டும் என்றால் அஞ்ஞானம் விலக வேண்டும், அறிவின்மை தொலைய வேண்டும். அதற்கு தேவை சூரியன் உதிக்க வேண்டும், ஒளி தேவை. ராமானுஜரே ஒரு சூரியனை போல் உதித்தார். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்தில் எச்சைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் சுமார் என்று கூறுகிறேன், அவர் அவதரித்தது 1017 ஆண்டு. இன்னும் 3 ஆண்டுகள் சென்றால் அவதரித்த 1000 ஆண்டுகள் நிறைவேறப் போகின்றன. இப்ப நாம 2014 உள்ளோம். 2017 சித்திர மாதத்து திருவாதிரை திருநட்சத்திரம் வரும்போது ராமானுஜருக்கு 1000 நிறைவடையும். அவர் ஒரு சூரியன் போன்றவர். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச, பாபங்கள் என்னும் இருள் விலக, அறிவின்மையாகிற இருட்டு விலக, புண்ணியம் அறிவு என்கிற நல்ல ஒளி படர ராமானுஜர் சூரியனை போலி பூலோகத்தில் அவதரித்தார். அவ்வி ராமானுஜரை சென்னை பட்டணத்திலே அழகான தரமணி என்னும் இடத்தில் 100 அடி சாலைக்கு அருகில் ராஜாஜி தெருவில் உள்ள பக்த ஆஞ்சநேய சுவாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னிதானத்தில் தரிசிக்க போகிறோம். இதோ பகவத் ராமானுஜர் கையிலே திருதண்டத்தை பற்றி இருக்கிறார். பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனயமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகம், இடையில் காஷாய வேட்டி அம்பரத்தை தரித்து கொண்டுள்ளார். வலக்கையில் திருதண்டத்தை பற்றி இருக்கிறார். நீண்ட திருமண் காப்பு, கருணையே பொழியக்கூடிய வெளிகள், காரே கருணையே ராமானுஜர். இந்த ராமானுஜர் ஒரு புறத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரம், மற்றொரு கோணத்தில் பார்த்தால் இவர் பகவானின் 5 ஆயுதங்களுடைய அம்சம். அடையாறு கமல தளர் மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் என்று ராமானுஜர் உத்தந்தாதியில் பாசம். பகவான் வலக்கையில் பிடித்திருக்கும் சுதர்சனர், இடக்கையில் இருக்கும் பாஞ்சஜன்யம், தோள்களில் சாத்தி கொண்டிருக்கும் பெரிய வில், இடையில் செருகி கொண்டிருக்கும் நீண்ட கத்தி, இடது திருக்கை நுனியில் பற்றியிருக்கும் கதா, கௌமோதகின்னு சொல்லப்படும் கதா, இந்த 5 ஆயுதங்களின் அம்சமே பகவத் ராமானுஜர். அதனால தரமணி கோவிலில் ராமானுஜருக்கு பக்கத்தில் சக்கரத்தாழ்வாரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இவர் விசேஷம், 6 கோணங்களுக்கு நடுவில் சுதர்சன சக்கரம் எழுந்துருளி உள்ளார். நடுவில் அவரே பிம்பத்தோடு இருக்கிறார். நடுவிலே சக்கரத்தனுடைய நடுவில் சுதர்சன ஆழ்வார் ஹேதிராஜன் ஹேதி குபுங்கவன் எழுந்துருளி உள்ளார். இரு கைகளையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். சக்கரத்தாழ்வார சேவித்து விட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமான் எப்போதும் அருள் பாலித்துக் கொண்டு எழுந்துருளி இருப்பவர். 7 மலைக்கு ஈசன் அகரகில்லே நிறையமென் அலர்மேல் மங்க உரமார்பார் நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் பெருமானை தரிசித்தோம். அவருக்கு அருகில் வெண்ணைக்காடும் பிள்ளை ஓர் திருவடியை தூக்கி மற்றொரு திருவடியை பூமியில் வைத்துக் கொண்டு ஒரு கையில் வெண்ணை ஏந்தி கொண்டு மற்றொரு கையை ஆடுகிற அபிநய திருக்கோலத்தில் பிடித்து கொண்டு வெண்ணைக்காக ஆடும் எம்பெருமான் கண்ணன் சேவை சாதிக்கிறார். ஓரொரு நாளும் எத்தனை வெண்ணெய் கிடைக்குமோ உண்டார்.
ஆய்ச்சியர் வெண்ணகள் காணில் அவனுண்ட வெண்ணை ஈதன்னும் என்று நம்மாழ்வாருடைய பாடம். வெண்ணை காடும் பிள்ளையை சேவித்துக் கொண்டோம். அப்ப பகவந்த் ராமானுஜர் அருகே ஷட்கோணத்தில் இருக்கும் சக்கரத்தாழ்வார், அருகே ஸ்ரீனிவாச பெருமான், கடைசியாய் வெண்ணை காடும் பிள்ளை கண்ணன். கண்ணனை சேவித்தாலே அனைவருக்கும் ஆனந்தம். ஆவணி மாசம் ரோஹிணி திருநக்ஷத்திரம், ஸ்ரீஜெயந்தி, கோகுலாட்டமி கொண்டாடுகிறோமே, அந்த கண்ணனே தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானாக நிற்கிறார். அந்த பார்த்தசாரதி எம்பெருமான் அருளால் தான் பகவத் ராமானுஜருடைய அவதாரமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. இவர்களையெல்லாம் இன்று தரிசித்துக் கொண்டோம். இனிமேல் அடுத்த நாள் காத்திருந்து முக்கியமான பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இத்திருக்கோயில் உள்ளார், அவரை சேவிக்க போகிறோம், காத்திருந்து செய்வோம். தற்போது ராம கதை கேட்க போகிறோம். ஆஞ்சநேய சுவாமி மேல்கிளையிலிருந்து கீழ்கிளைக்கு வந்து அமர்ந்தார். சீதையனுடைய காதல படுற தூரத்தில் எழுந்துருளி இருந்தார். ஆனால் தன் உருவத்தை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ராம கதையை பாட ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வாகுணாம் மகாயசாக. இக்ஷ்வாகு குலத்தில் எத்தனையோ அரசர்கள் தோன்றினார்கள். இக்ஷ்வாகு தெரியும், நாபாகன் தெரியும், அம்பரீஷன தெரியும், ககுத்ஸ்தன தெரியும், உயர்ந்தவனான சகர சக்கரவர்த்திய தெரியும், மான்தாத்தா தெரியும், திலீபன் தெரியும், அசமஞ்சஸ் தெரியும், அம்சுமானை கேள்விப்பட்டிருக்கிறோம், பகீரதனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ரகு மகாராஜா, அஜ மகாராஜா, தசரத மகாராஜா, இனிவர்கள்லாம் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்கள். அதத்தான் இப்ப ஹனுமான் சொல்ல ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு குலத்தில் தசரதன் என்னும் ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு இருக்கிற ரத குஞ்சர வாஜிமான் குதிரைகளோ ஆனகளோ தேர்களோ எண்ணிக்கூட முடிக்க முடியாது. ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வாகுணாம் மகாயசாக. இக்ஷ்வாகு குலத்துக்கே பெருமை சேர்க்கிறவர். அவருடைய பெருமை திக்கெட்டும் பரவி இருந்தவர். புண்ணியம் நிறைய செய்தவர், புகழ் பரவியனவர். அகிம்சா ரதி ரக்ஷுத்ரா கிருணி சத்யபராக்கிரமா, எத்தனைக்கு எத்தனை அவர் பெரிய அரசனோ அத்தனைக்கெத்தனை ஜீவ காருண்யம் இருக்கிறவர். அவர் ரொம்ப பெரியவர்ங்கிறதுக்காக மிச்ச பேரை துன்பப்படுத்தி பெரியவராள்லான்னு பார்ப்போம், அது கூடவே கூடாது. அனைவரும் நம்மளை வந்து கிட்டணும், நாம எல்லாரையும் நல்லவர்களாக நடத்த வேண்டும், அப்படியே பெருமையை சம்பாதிக்க வேண்டும். அப்படி அகிம்சாவாதி, அதிக்ஷுத்ரஹா, கிருணி, சத்திய பராக்கிரமஹா, எப்பவும் கருணையோடு இருக்கிறவர், சத்தியமான பராக்கிரமம் படைத்தவர். முக்கியஸ்ய இக்ஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மிவான் லக்ஷ்மிவர்தனஹா. இக்ஷ்வாகு வம்சத்துக்கே முக்கியமானவர். ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்தார். பின்னால் பகவானுடைய அனுகிரகத்தாலே ரிஷ்யசிருங்கர் புத்திர காமேட்டி யாகம் பண்ண அதன் மூலம் நாலு புத்திர ரத்தனங்களை பெற்றெடுத்தார். தஸ்ய புத்திரா பிரியோஜேட்டா தாராதிப நிபானனா, அவர்களில் மூத்த மகனுக்கு ராமன் பெயர். அந்த ராமன் பார்த்தாலே சந்திரனை போல முகம், குடுகுடுன்னு இருக்கும், பார்த்த உடனே நம்முடைய வெப்பத்தெல்லாம் தீத்துடும். அதனாலதான் ராமனை ராமச்சந்திரன் என்று சொல்லும் வழக்கம் வந்ததான். அப்படிப்பட்ட ராமன் ராமோ நாம விசேஷஜா சேஷ்டா சர்வ தனுஷ்மதாம், கையில் வில்லேந்தி இருக்கும் அனைவருக்குள்ளும் தலைவன். கண்ணனை கீதையில சொல்றார், ராம சஸ்திரபிருதாம்பரா, சஸ்திரத்தை ஏந்தி இருக்கிற யாருக்குள்ளும் நான் ராமனாக இருக்கிறேன். தன் கணவனுடைய பெருமை, அதை பத்தி சீதைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், நன்கு அதை ஞாபகப்படுத்தி விட்டால் கணவன் கண்டிப்பா வருவார், அவர் பெருமைக்கு நம்மளை கை விட்டுட மாட்டார் என்கிற ஒரு சமாதானம் அவளுக்கு ஏற்படும் இல்லையோ. அதனாலதான் அந்த கதையோட இப்ப சேர்த்து சொல்றார், ராமன் மூத்த குமாரன், பெரிய வீரம், ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய சுஜனஸ்யாபி ரக்ஷிதா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரந்தபஹ. ஒரு அழகான கருத்து சொல்றார். ராமன் ஊருக்கு மட்டும் வேலை செய்யறவர் இல்லை, ராமன் அந்த புறத்தை மட்டும் பார்க்கிறவரும் இல்லை, ரெண்டும் நோக்குவார். ஊரையும் காப்பாற்றுவார், தன் வீட்டையும் காப்பாற்றுவார். ஏன்னா ஆண்டாளுக்கு எப்போதுமே ஒரு வருத்தம், கண்ணன் ஊர்க்காரியம் பார்க்கிறார், ஆனா கோபிகைகளை திரும்பி கூட பார்க்க மறுக்கிறார். அந்த கட்ட ராமனிடத்தில் இல்லை. அதைத்தான் இப்ப தெரிஞ்சுக்கிறோம், ஊரையும் காப்பாற்றுவார், தன் அந்த புறத்தையும் பார்த்துப்பார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரந்தபஹ தஸ்ய சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வசனாத் பிதுகு. ஒரு முறை ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்ட வேணும் என்னவர் ஆசைப்பட்டார். ராமன் பிறந்தான், 12 ஆண்டுகள் பாடம் படித்து முடித்தான். வசிட்டாச்சாரியிடத்துல கல்வி, 12வது வயசுக்கு கல்யாணம் நடந்தது.
அப்பற நாட்டில் மேலும் 12 ஆண்டுகள் சுகமே வாழ்ந்தார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அந்த வருஷம் முடிஞ்ச உடனே 24 வயது முடிந்த போது தசரதன் ஆசைப்பட்டான். ஆனால் அவருடைய ஒரு மனைவியான கைகேயி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தஸ்ய சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வசனாத் பிதுகு சபார்யஹ சஹச பிராத்ரா வீரஹ பிரவ்ரஜிதோ வனம். அதனால் கைகேயிக்கு அது பிடிக்காமல் போய், உன்னை ராமனுக்கு பட்டம் கட்டக்கூடாது, நான் இரண்டு வரங்களை கேட்கிறேன். ஏற்கனவே வரத்தை கொடுப்பதாக அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், வார்த்தை மாறக்கூடாது. ஒரு வரத்தால் ராமன் காட்டுக்கு போக வேண்டும், மற்றொரு வரத்தாலே என் மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். இடி இடித்தார் போலே வார்த்தை. ஆனால் ராமன் கலங்கவில்லை, உடனே ஏற்றுக்கொண்டான். எந்த சுகமும் நமக்கு வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம் என்று துறந்து காட்டுக்கு ராமன் ஏகினான். தன் மனைவியோடும் தன் தம்பியான இலக்குவனோடும் புறப்படுகிறார். தேனதத்ர மகாரண்யே மிருகயாம் பரிதாவதா ராட்சசா நிகதாசூரா பகவக் காமரூபிணா. காட்டில் இருந்த போது பல அரக்கர்கள் ராமனை எதிர்த்தார்கள். ஜனஸ்தான கதையை சொல்லிருக்காரு பாஞ்சநேயர். அங்கதான 14,000 பேரை ராமன் எதிர்த்தான். அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒரு முகூர்த்த காலத்துக்குள் அழித்தான். அதனால அவளுக்கு ஏதோ வெறுப்பு போட்டிருக்கு, நம்மளை எல்லாம் ராமன் கொன்னிருக்காங்கிறதுக்காக ராட்சசர்கள் வஞ்சனை தீர்க்க முற்பட்டார்கள். ச ததஸ்தம் ததஸ்தம் அருளாபகிருதா ஜனஸ்தான வதம் சுத்வா நிகதௌ கரதூஷணௌ ததஸ்தம் அருஷாபகிருதா ஜானகி ராவணேனது. 14,000 பேர் போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட ராவணன் சூர்ப்பனகை மூலமாக கேள்விப்பட்டான். ஆகவே அந்த சீதையை கவர்ந்து வந்து விட வேண்டும், ராமனின் மனைவியை தூக்கி வந்து விட வேண்டும் என்று விரதம் எடுத்து கொண்டு வந்தான். அவர்கள் அங்கு இல்லாத போது தூக்கி கொண்டு போனான். வஞ்சயித்வாவனே ராமம் மிருகரூபேண மாயையா, ஒரு பொன் மான் வடிவத்தில் மாரீச்சன் வந்தான், ராமனை ஏமாற்றினான், வெகு தூரத்துக்கு அப்பால் கூட்டி போனான். அப்ப தனித்து விடப்பட்டால் சீதை, லக்ஷ்மணனும் ராமனை தேடிக்கொண்டு பின்னே சென்றாள். தனித்திருந்த சீதை ராவணன் அபகரித்தான். ச மார்கணாஸ்தாம் தேவீம் ச மார்க்கமானாஸ்தம் தேவீம் ராமஹா சீதாம் அனிந்திதாம் ஆசதான வனயமித்ரம் சுக்ரீவம் நாமவானரம். ராமன் மாரீச்சனை கொன்று போட்டு விட்டு திரும்ப வந்து பார்த்தால் சீதையை ஆசிரமத்தில் காணோம், துக்கித்து அங்குமிங்கும் தேடினான். அப்படியே காட்டில் வரும்போது சுக்ரீவனுடைய தோழமை ஏற்பட்டது. அவன் குரங்கு கூட்டத்துக்கு அரசன், எங்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவன், நாங்கள்லாம் வானரோத்தமர்கள், நாங்கள் இருப்பது கிஷ்கிந்தையில். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட ஹனுமான் ஆஞ்சநேயன் 100 யோஜனை கடலை கடந்து இப்போது தேவி உம்மை தரிசித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். ஆசசாத வதேமிருத்ரம் சுக்ரீவன் நாமவானரம் ததஸ்த வாலினம் ஹத்வா ராம பரபுரஞ்சய. ராமனே வாலியை முடித்தான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தான். ஆகம் சம்பாதி வச்சனாது சத யோஜன மாயதம் திக்ஷு சர்வாசு தான் தேவி விசின்வந்த சஹசிரசா அகம் தஸ்ய ஹேதோர் விசாலாக்ஷ்யா சமுத்திரம் வேகவான் புலதா. ஏ தேவி, நாங்கள் எல்லாரும் சுக்ரீவனாலே அனுப்பப்பட்டு அங்குமிங்கும் உன்னை தேடிக்கொண்டு வந்தோம். தெற்கு கடற்கரையில் நின்றிருந்தோம், வழி திகைத்து போனோம், எப்படி தேடுவதுன்னு தெரியவில்லை. அப்ப சம்பாதிதான் கூறினார், அதோ லங்கைக்குள் சீதை ஒழித்து வைத்து விட்டுக்கிறதை பார்க்கிறேன், அங்குதான் சிறைப்பட்டிருக்கிறாள். அந்த கேள்விப்பட்டுத்தான் நான் 100 யோஜன கடலை ஒரே தாவலாக தாவினேன், இங்கு வந்து உன்னை பார்த்திருக்கிறேன். ஆஸ்ரௌஷ ஆஸ்ரௌஷ ராகவசியாகம் சேயம் ஆசாதிதா மயா விரராம ஏவமுக்துவாச வாச்சம் வானர புங்கவா. இந்த செய்திகளை எல்லாம் அனுமான் சொல்லிவிட்டு, ராமனார் ஏன் சீதை தொலைந்தாள், எப்படி சுக்ரீவனுடைய நட்பு, சுக்ரீவன் யார் அனுப்பிச்சார், அதுல தாறு தான் 100 யோஜனை கடலை தாண்டி இருக்கிறேன், இந்த செய்திகளை சுருத்திட்டு நிறுத்திட்டார். ஜானகி சாபி தச்சுருத்வா விஸ்மயம் பரமங்கதா ததஸ்தா வஸ்திரகேசாந்தா சுகேஷி கேசசம்ருதம். அழகான குழல் கூந்தலவுடைய சீதை இப்படிப்பட்ட ராமச்சரித்திரத்தை கேட்டாள், ஆச்சரியப்பட்டாள். ஒலி எங்கிருந்து வருகிறது, பூமியில் இருந்தா ஆகாயத்தில் இருந்தா, எங்கிருந்துன்னு சுத்தி சுத்தி தேட போகிறாள். நாம் காத்திருந்தவளை தரிசிப்போம்.